இலங்கை விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி பைடனின் ரகசிய நியமனங்கள். இனியும் இந்நாட்டில் தமிழர்கள் சேர்ந்து வாழ முடியாது என்பதை நிரூபிக்க சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். பிரம்மாண்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மூளை அமைக்கும் பணியில் மாணவர்கள் களத்தில். புலிகளை மீள உருவாக்கும் முயற்சியா சிவில் சமூக அமைப்புகளின் தலைவர் மீது விசாரணை. வடக்கில் கடந்த 20 நாட்களில் 300க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க இடமளிக்க முடியாது, பிரதமர் தெரிவிப்பு. லத்தீவில் 40 லட்சம் ரூபாவில் விகாரை கட்டும் முன்னாள் போராளி. பௌத்த விகாரைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது ஏன், கஜேந்திரகுமார் காட்டம். மீண்டும் பாராளுமன்றத்துக்குள் ரணில் விக்ரமசிங்க. சிறையில் உள்ள சசிகலாவுக்கு திடீர் மூச்சு திணறல். இலங்கை விடயத்தில் அமெரிக்கா எடுத்திருக்கும் முடிவுகள் அனைத்தும் ஏனைய தென்னாசிய நாடுகளுடன் இணைந்தே எடுக்கப்படுகின்றது என பேர்ல் அமைப்பின் ஆலோசகர் மாரியோ அருள்தாஸ் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் சமூகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட செயலியினூடான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நானே யுத்தத்தை வெற்றி பெற்றேன், நானே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கொண்டு இழுத்து வந்தேன் என கூறி முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான கோட்டபாய ராஜபக்ச சாட்சியாக மாறியுள்ள நிலையில் இந்த நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேறு என்ன சாட்சியங்கள் வேண்டியுள்ளதென உலக நாடுகளில் உள்ள மனித உரிமை அமைப்புகளிடம் ஐநாவிடமும் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். அத்துடன் இனியும் இந்த நாட்டில் தமிழர்கள் சேர்ந்து வாழ முடியாது என்பதனை வெளிப்படுத்த சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புலிகளை மீள உருவாக்க முயற்சிக்கிறீர்களா என கூறி மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளின் தலைவர் சிவஜோகநாதனிடம் போலீசார் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். இன்று காலை மட்டக்களப்பில் உள்ள அவரது வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 போலீசார் சிவில் சமூக அமைப்புகளின் தலைவர் சிவஜோகநாதனை விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர் வீட்டில் இல்லாத காரணத்தால் அவரை தொலைபேசியில் அழைத்து அவரது அலுவலகத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அலுவலகமான இணையத்துக்கு சென்று சிவஜோகநாதனை விசாரணை செய்த போலீசார், நீங்கள் புலிகளை மீள உருவாக்க முயற்சிக்கிறீர்களா, புலிகளுக்கு உதவி செய்கிறீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளனர். அத்துடன் உங்களது இணைய நிறுவனத்தில் உள்ள அங்கத்தவர்களின் பெயர் விவரங்கள், அங்கத்துவம் வகிக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பெயர் விவரங்களை கோரியுள்ளனர். அதனை தர முடியாது என கோரிய போது அனைவரையும் கொழும்புக்கு அழைத்து விசாரணை செய்ய வேண்டி வரும் என அச்சுறுத்தியுள்ளனர். அதன் பின்னர் இணையத்தில் உள்ள அங்கத்தவர்களின் பெயர் விவரங்களை வழங்கியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த மக்கள் பிரச்சனைகளில் முன்னின்று குரல் கொடுத்து வரும் சிவஜோகநாதன் அவர்கள் அண்மையில் இலங்கை அரசுக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட ஜெனிவா மனித உரிமைகள் பேரவைக்கான ஆவணத்தில் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் அமைப்புகள் சார்பாக கலந்து கொண்டு கையொப்பமிட்டவர் என்பதுடன் மட்டக்களப்பு மாவட்ட எல்லையில் மேற்கொள்ளப்படும் அத்துமீறிய சிங்கள விவசாய செய்கை, பண்ணையாளர்கள் மீது சிங்களவர்களால் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக முன்னின்று குரல் கொடுத்து வருகின்றார். இந்நிலையில் இவர் மீதான விசாரணை இவரது செயற்பாடுகளை முடக்கும் நோக்குடன் மிகவும் திட்டமிட்டு நடாத்தப்பட்ட செயல் என தெரிய வருகின்றது. ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் அந்த அறிக்கையில் கையொப்பமிட்ட சிவில் சமூக தலைவரிடம் புலிகளை மீள உருவாக்க முயற்சிக்கிறீர்களா என பொய்யான காரணங்களை கூறி அவரை அச்சுறுத்தி அவரது செயற்பாடுகளை முடக்குவதற்கு அரசு முனைகிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை 1 மாத காலத்துக்குள் மீளவும் அமைத்து முடிக்கப்படும் என மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கான பணிகளை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று மாலை முன்னெடுத்தனர். மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்று மாலை வேளையிலிருந்து தூவி அமைப்பதற்கான வேலையை மும்முரமாக தொடங்கியுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் 2018 அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி நிர்வாகத்தினால் கடந்த 8ஆம் தேதி இரவு இடித்து அகற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் மூலமாகவும் உணர்வாளர்களின் போராட்டத்தின் மூலமாகவும் மீள கட்டுவதற்கான அனுமதி நிர்வாகம் இணங்கியது. அத்துடன் அதற்கான பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. இதுவரை ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்படாத குருந்தூர் மலையின் தொல்லியல் பெறுமதிகளை பௌத்த விகாரை என நில அளவீட்டு திணைக்களம் அடையாளப்படுத்தியுள்ளமை குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது.
குருந்தூர் மலைப்பகுதியில் உள்ள தொல்லியல் பெருமதியான பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள நிலையில் பாராளுமன்றத்திலிருந்து உரையாற்றுகையில் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 14 தேதி மீண்டும் தொல்லியல் திணைக்களத்தால் குருந்தூர் மலைப்பகுதியை மீள அளவீடு செய்ய வேண்டும் என கூறப்பட்டது. இதனை அடுத்து நில அளவை திணைக்களத்தின் அளவீட்டாளர்கள் அங்கு சென்று அளவீட்டு பணிகளை மேற்கொண்டனர். எனினும் இதுவரை எந்த ஒரு மதத்திற்கு உரியது என கூறப்படாத குருந்தூர் மலையை புராதன குருந்தூர் விகாரை என நில அளவீட்டு அதிகாரி பெயரிட்டுள்ளார். இதனை தொல்லியல் திணைக்களம் செய்யவில்லை. தொல்லியல் திணைக்களம் அகழ்வு ஆராய்ச்சி கூட செய்திருக்கவில்லை. அவர்கள் தமது பணிகளை செய்யாத இடத்து ஆனால் சாதாரண அளவீட்டு அதிகாரி நிபுணத்துவம் பெற்றவர் போல அந்த பகுதியை பௌத்த விகாரைக்குரிய பகுதியாக அடையாளப்படுத்தியுள்ளார். இங்கு என்ன நடக்கிறது என்றால், இதனைத்தான் நான் வரவு செலவு திட்ட உரையிலும் குறிப்பிட்டேன். அரசாங்கம் கடந்த 3 தசாப்த கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களை பலப்படுத்த போவதில்லை. திட்டமிட்ட வகையில் அந்த மக்களை இயங்கா நிலையில் வைத்திருப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. உட்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. பௌத்த விகாரைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. ஏன் வடக்கு கிழக்கு மக்களை அதிகாரமற்றவர்களாக்கி அவர்களை இயங்கா நிலையில் வைத்திருப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்படுகின்றது. ஆகவே அந்த மக்களால் நாட்டில் உள்ள ஏனைய மக்களுடன் ஈடுகொடுக்க முடியாத நிலைக்கு உள்ளாவார்கள், தள்ளப்படுவார்கள் என குறிப்பிட்டு காலனித்துவத்திற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு அந்த பகுதியின் ஜனநாயகம் சிதைக்கப்படுகின்றது. இந்த செயற்பாட்டை தாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் இங்கு தினேஷ் குணவர்த்தன இருக்கின்றார். பரம்பரை பரம்பரையாக அவரது குடும்பத்தினர் மதிப்புக்குரிய வகையில் அரசியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சில வழிகளிலேனும் அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது பின்னோக்கிய செயற்பாடு என தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றம் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியலின் அடிப்படையில் ரணில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக மாறவுள்ளார். இந்த தேசிய பட்டியல் பதவி வெற்றி இதுவரையில் வெற்றிடமாகவே காணப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்த்தன, பொதுச் செயலாளர் பாலித பண்டார உட்பட கட்சியின் முன் வரிசை உறுப்பினர்கள் உட்பட பலர் ரணில் அந்த பதவியை ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். அவர் கட்சிக்காக பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்த வேண்டும் என கட்சியின் நிறைவேற்று அதிகார சபை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய கட்சியின் கோரிக்கைக்கு அமைய அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ரணில் தயாராகியுள்ளார் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே திலித் ஜெயவீர ஊடாக அரசாங்கத்தின் பிரபலங்களுக்கு இதனை தெரியப்படுத்தியுள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. சசிகலாவுக்கு சிறையில் திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவ குழுவினரின் சிகிச்சைக்கு பின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் பரப்பன அக்டஹாரா சிறையில் உள்ள சசிகலா வரும் 27 விடுதலையாவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் சிறையில் உள்ள சசிகலாவுக்கு இன்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவ குழுவினர் சிறையில் உள்ள சசிகலாவுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது மேல் சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. விரிவான மருத்துவ அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வராத நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளி ஒருவர் பௌத்த மதத்தை தழுவி முல்லைத்தீவு எல்லை கிராமங்களில் பௌத்த மத கட்டுமானங்களுக்கு 500,000 ரூபாய்களை வழங்குவதாக ஆரம்பித்துள்ளார். தமிழ் தேசத்தை விட சிங்கள தேசம் சிறந்தது என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது பெலியோயா பிரதேசத்தில் உள்ள பிஹாரி ஒன்றில் 4 மில்லியன் ரூபாய் செலவில் தாது கோபுரம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் எனவும் இந்த தகவலை சிங்கள ஊடகங்கள் தமது சமூக ஊடகங்களின் ஊடாக உற்சாகமாக பகிர்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. முல்லைத்தீவைச் சேர்ந்த கிருபாகரன் என்ற 38 மதிக்கத்தக்க நபரே இவ்வாறு பௌத்தத்தை வளர்ப்பதில் குறியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யுத்தத்தில் கால் ஒன்றை இழந்த அவர் இப்பொழுது ஒப்பந்தக்காரராக பணியாற்றி வருகின்றார். இப்பொழுது பௌத்த மதத்தை அவர் தழுவியுள்ளதாகவும் முல்லைத்தீவு பகுதியில் பௌத்த விகாரைகளுக்காக 500,000 ரூபாயை அவர் செலவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, என் அம்மா அப்பா இருவரும் உயிருடன் இருக்கின்றார்கள். அப்பா நகை தொழிலை நடாத்தினார், எனவே எங்களிடம் நல்ல பணம் இருந்தது. எனக்கு ஒரு மூத்த சகோதரர், 2 தங்கைகள் மற்றும் 1 தம்பி உள்ளனர் எனவும் தான் குடும்பத்தில் 2வது பிள்ளை எனவும் தெரிவித்துள்ளார்.
வீட்டுக்கு வந்து ஒருவரை கடத்தி செல்வார்கள். யுத்தத்தின் இறுதியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் தம்முடன் இணைய வேண்டும் என புலிகள் ஆரம்பித்தனர். அதிலிருந்து புலிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நான் புலிகளில் சேர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். தான் 10ஆம் ஆண்டு வரை மட்டுமே படித்தேன் எனவும் 2006 நான் புலிகளில் சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு 23 வயது. நான் கொரில்லா போரில் 3 மாத பயிற்சி பெற்றேன். எனது தகட்டு இலக்கம் 563. அமைப்பு எனக்கு கார்முகிலன் என்ற பெயரை வைத்தது என குறிப்பிட்டுள்ளார். புலிகளின் முக்கிய தளபதியான கேர்னல் தீபனின் கீழ் செயற்பட்டேன். அங்கு எனக்கு கப்டன் தரம் வழங்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். முகமாலை முன்னரங்கத்தில் நடந்த மோதலில் எனது காலை இழந்தேன். 4 மாத சிகிச்சையின் பின்னர் பழங்கள் பகுதியில் பணியாற்றினேன். நாங்கள் முன்வரிசை போராளிகளாக இருந்த போதும் இராணுவமும் துன்புறுத்தவில்லை. எங்களை நன்றாக நடாத்தினார்கள். பின்னர் புனர்வாழ்வுக்கு அனுப்பினார்கள். அங்கே சிங்களத்தை நன்றாக பேச கற்றுக்கொண்டேன். நாங்கள் புலிகளில் இணைந்த பின்னர் சிங்கள நாடு ஒரு கொலைகார நாடு என்று தலைவர்கள் கற்பித்தனர். அது ஒரு அப்பட்டமான பொய் என பின்னர் உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். நம்முடையதை விட சிங்கள தேசம் சிறந்தது என தான் அச்சமின்றி சொல்வதாக தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் மேதலங்கார தேரர் காலமாகிய நிலையில் அவரது உடலை விகாரைக்கு கொண்டு வர முடியாது, ஆலய சூழலில் தகனம் செய்ய முடியாது என தமிழ் தீவிரவாதி குழு கலவரத்தில் ஈடுபட்டது. மேதலங்கர தேரரின் நினைவாக விகாரையில் 6 லட்சம் ரூபாய் செலவில் புத்தர் சிலை கட்டினேன். நீர் வசதிகள் செய்தேன். வெளியோயா ஸ்ரீ தேவகிரி ராஜமகா விகாரையில் ஒரு தாது கோபுரம் கட்டும் பணிகளை தொடங்கி நடத்தி வருகின்றேன். இந்த கட்டுமானத்துக்கு சுமார் 4 மில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் ரூவன்வெளி மகாசாயாவின் இருப்பிடத்துக்கு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் செலவிட்டேன். நான் நீண்ட காலமாக ஒவ்வொரு போயாவிற்கும் அன்றாதபுரத்திற்கு வருகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 351 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை 351 பேர் கொரோனா தொற்றினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் 234 பேருக்கும், மன்னாரில் 70 பேருக்கும், யாழ்ப்பாணத்தில் 32 பேருக்கும், கிளிநொச்சியில் 10 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 5 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த வாரம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கொரோனா தொற்று அபாயம் கூடிய பகுதியில் இருந்து அபாயம் குறைந்த பகுதிக்கு வருகை தருவோரை தமது அனுமதியின்றி தனிமைப்படுத்த வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அங்கிருந்து வருபவர்களை தற்போது நாங்கள் தனிமைப்படுத்துவதில்லை. ஆகவே கட்டாயமாக தனிமைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியை பெற்று தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை எதிர்காலத்தில் மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகள், சினிமா திரையரங்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் வடக்கு மாகாணத்தில் உள்ள சந்தைகளை மீளவும் பழைய இடங்களில் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருமண மண்டபங்களில் ஆகக்கூடியது 180 பேருடன் திருமண நிகழ்வுகளை நடாத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் சேவைகளும் வழமைக்கு திரும்பியுள்ளது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கொரோனா தொற்று அபாயம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் இருந்து வருபவர்களை தனிமைப்படுத்த வேண்டாம் என்றும் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. எனவே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியமானது என தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க இடமளிக்க முடியாது என்றும் அடிப்படை வசதிகளற்ற பாடசாலைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கோமாகம மஹிந்த ராஜபக்ச கல்லூரியின் 10ஆவது வருட நிறைவு விழா நிகழ்வில் காணொலி ஊடாக கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இலவச கல்வி சேவையினை மேம்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பாடசாலைகள் அனைத்தையும் தரம் உயர்த்துவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என குறிப்பிட்ட பிரதமர், தற்போது கல்வித்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலைகளின் சுகாதார பாதுகாப்பு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், மாணவர்களை பாதுகாப்பான முறையில் பாடசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.